காக்கை கூட்டத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா, உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தக்காளி பாருங்க, வதங்கிருச்சு. எவ்வளோ போட்டோ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு வச்சிடலாம். படப்படப்படன்னு சத்தம் வருது பாருங்க, போட்டுக்கலாம். ஏன் நாட்டு சக்கரை? லஞ்ச் அனுப்பும் போது ஏதாவது ஒன்று எழுதி அனுப்புங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் வந்து எப்படி விகாஸ்க்கு வந்து டெய்லியும் வந்து லஞ்ச் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோவில் போய் எப்படி நான் லஞ்ச் ரெடி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இப்போ தட்டைப்பய சாதத்துக்கு என்னென்ன முதல்ல தேவை அப்படிங்கிறத காட்டுறேன் நான். தம்பி இங்கே வந்து காட்டுங்க. இது வந்து புல்லட் ரைஸ்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம், அப்படி சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. இது வந்து பிரியாணியும் இதில் செய்யலாங்க. இந்த புல்லட் ரைஸில் நல்லாயிருக்கும். பிரியாணி செஞ்சாலே இதில் நல்லாயிருக்கும். அப்படியே பளபளன்னு வரும் இந்த அரிசி. அதனால் இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலே நான் இந்த மாதிரி இந்த ரைஸில் தான் செஞ்சுக்கிறது நான். புல்லட் ரைஸில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் தட்டைப்பயிறு, தட்டைப்பயிறு சும்மா ஒரு ஏந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதில் 1/4 டம்ளருக்கு இருந்தால் போதும் தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறுக்குன்னு நம்ம தனியாக தண்ணி வந்து அளந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோமாக்க போதும். நான் வந்து நாளைக்கு காலையில் வந்து விகாசுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துக்குவேன் நான். அது மாதிரி ஊற வச்சது தான் இந்த தட்டைப்பயிறு, சரிங்களா? அடுத்தது ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. காலைல டிஃபனுக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கறது, காலைல எழுந்திரிச்சா ஈஸியாக செஞ்சிடலாம் இது. இது வந்து பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளியும் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூண்டு, மிளகா, வரமிளகா ஒன்று 1 டம்ளர் தான் போட்டதுனால, அது சின்ன பசங்களுக்கு செய்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கட்டுன்னு ஒரு மிளகா தான் வச்சுருக்கேன். இது கூட வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவேன், அதனால் காரம் இது போதுன்னு வச்சுட்டேன் நான். அப்புறம் கொத்தமல்லி தலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருட்களே அவ்வளோதான். இஞ்சி பூண்டு இந்த மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே வராது, அதனால் ஈஸியாக இருக்கும் இது. இப்போ நான் எப்படி செய்கிறது செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதுதான் தாளிப்புக்கு போடுறதே. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. வாசமாக இருக்குது தேங்காய் எண்ணெய் இல்லையா? வெங்காயம் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டாவது பூண்டு. பூண்டு பாருங்கள், சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணால் சீக்கிரமாக வந்து வதங்கிடும், அதனால் பூண்டு இப்படி கட் பண்ணியிருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம். அது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மிளகாயும் வரமிளகாயும் போட்டுடலாம். நல்லா எது போட்டு வதக்கிறதா இருந்தாலும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை போட்டோமா தான் அதனுடைய ஃப்ளேவர், அதனுடைய டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்கு, சரிங்களா? இப்போ இது வதங்கியாச்சு. அடுத்தது கடைசியாக வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை போடலாம். தக்காளி போட்ட உடனே வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கும், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக வேண்டி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோமாவே சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சுக்கும், அதனால தான் உப்பு போடுறது. இப்போ நல்லா தக்காளி பாருங்கள் வதங்கிருச்சு. எவ்வளோ போட்டோம் நம்ம, எவ்வளோ கம்மியாக சுண்டிருச்சு பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு.
குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதாங்க. இதுவும் ஒரு ட்ரிப் கலரிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிங்கனாக்கா அப்போ வந்து மஞ்சத்தூள் வாசம் அடிக்கும், அந்த மஞ்சள் வாசம் அடிக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி எண்ணெயில் வதக்கும் போது மஞ்சத்தூள் போட்டுட்டிங்கனாக்கா அந்த மஞ்சத்தூள் வாசம் உங்களுக்கு அடிக்காது, அதனால் இப்போயே போட்டுடணும். சரிங்களா. அடுத்தது இப்போ ஊற வச்ச தட்டைப்பயிர் ஒரு கையளவுக்கு பாருங்கள் போடுறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு அதையும் இதில் கூட வதக்கிக்கலாம். ஒரு 1.5 கை அளவுக்கு போடுறேன் நான். சரிங்களா. தனியாக குழம்பாக வச்சு கொடுத்தமாக்கா தட்டைப்பயிர் குழம்புலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தட்டைப்பயிர் சாதம் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தமாக்கா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. நம்ம ஈரோடு சைட்லாம் இந்த மாதிரி தான் வந்து அரிசி பருப்பு சாதம், அவரைப்பருப்பு அரு சாதம் செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி தட்டைப்பயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி நானும் செஞ்சு கொடுக்கறது. அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிட வேண்டியதுதாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்படி சாப்பாட்டுக்கு எத்தனை டம்ளர் வைப்பீங்களோ, ஒவ்வொருத்தர் 2 டம்ளர் வைப்பாங்க, அப்படி எப்படி வைக்கிறீங்களோ உங்கள் அரிசியை பொறுத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 1:2 தான் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அந்த டைமில். அதுவும் அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இருக்கிற கொத்தமல்லி வந்து இப்போயே போட்டுடலாம். அது சாதத்தோடு சேர்ந்து வெந்து வரும்போது தான் கொத்தமல்லியோட டேஸ்ட்டு எல்லாம் சாதத்தில் இறங்கும். அதனால் இந்த டைம்லேயே கொத்தமல்லி போட்டுடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். அவ்வளோதான், இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ. ஓகே, அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2 விசில் விட்டமாக போதுங்க. ஏன்னா தட்டைப்பயிரெலாம் நம்ம வேக வச்சு போட வேண்டியதில்லை, ஊற வச்சு போட்டோமாவே போதும். ஓகே, 2 விசில் வரட்டும். சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாரு சாப்பாடு. கொஞ்சம் குழஞ்சி போகலை பாரு. அப்படி பளபளன்னு வந்திருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல, புல்லட் ரைஸ் வந்து நல்லா பளபளன்னு அரிசி வரும் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, நீங்கள் வேணுன்னா கூட வந்து நெய் சேர்த்திக்கிறதுனா இந்த டைமில் நெய் கொஞ்சம் மேலாப்பில் ஊற்றுனாக்கா நல்லா இன்னும் மணமாக இருக்கும். இந்த தட்டைப்பயிர் வாசத்துக்கும் அந்த சாதத்துக்கும் அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க. அப்படியே ஒரு ட்ரிப் கண்டிப்பாக ஒரு ட்ரிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விகாஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு வச்சிடலாம். தம்பி போதுமா? போதும். போதும் தானே? ஓகே, இது அவன் சாப்பிட்டானாவே போதும். ஓகே, உளுத்தங்கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். சரியா? அது ரொம்ப ஈஸி. முதல்ல முழு உளுந்தா எடுத்துக்கணும். கருப்பு கலர் கருப்பாக இருக்கிற உளுந்து, இந்த உளுந்து தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கிட்டா தான் இதில் முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்னால் உளுந்துன்றதே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த அரிசிக்குள்ளே போடுவாங்களே, இட்லிக்குள்ளே போடுறோம்ல, இட்லி போட்டு ஆட்டோம்ல, அதுதான். சரியா? இதில் நான் வந்து 2 படி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு படி எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இதை வறுத்துக்கலாம். இந்த கூழு மாவு வந்து நிறையா கூழுக்கு வந்து தானியமெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கள. எப்படிடா உளுந்துனால எல்லாத்துக்கும் தெரியும். நகரு உனக்கு தான் தேவை, உள்ளே வச்சு ஊற்று ஊற்று பார்க்குற. அவங்களாம் வந்து வெறும் அந்த உளுந்தை மட்டும் வறுத்து அரைச்சி இதை வந்து கூழ் வச்சுக்கலாம். இது உளுந்து வெறும் உளுந்தங்கஞ்சி குடித்தாலும் அவ்வளோ சத்து இருக்குது. வருஷா
நல்லா வறுக்க வறுக்க பாருங்கள், படப்படப்படன்னு சத்தம் வருது பாருங்கள், நல்லா வாசமாக அப்படி கம கமன்னு அடிக்குது. அப்படியே இந்த வாசம் அடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து கூழ் வைக்கும் போது அந்த கூழும் நல்லா கம கமன்னு மணமாக இருக்கும். அப்படியே நல்லா வறுத்தாச்சு, நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இது கூட வந்து இவ்வளோ ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நம்ம தேவைக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால இவ்வளோ ஏலக்காய் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினுக்கு கொண்டு போய் கொடுத்து மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அரைக்க கொடுத்த உளுத்த மாவு பாருங்கள், மாவை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. உளுத்தம் பருப்பை பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாவு வச்சு தான் இப்போ வந்து ஒரு கூழ் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த கூழ் தான் வந்து டெய்லிக்கும் வந்து விகாசுக்கு இன்டர்வல் டைமில் குடிக்கிறதுக்கு நான் கொடுத்து விடுவேன் நான். ஏன்னா காலைல 7:30 சாப்பிட்டு போயிடுறானுங்களா, அப்போ 11 மணி வாக்கில் தான் இன்டர்வல் விடுவாங்க. அந்த டைமுக்கு வந்து நல்லா பசி எடுத்துக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு நான் 11 மணிக்கு வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம், கூழ் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு இது கொடுப்பேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பெரிய டம்ளரில், 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் தண்ணியிலே போட்டுட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் முதல்ல கிளறிக்கலாம். அப்படி இதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா இது பண்ண வேண்டியது தான். அடுப்பில் வச்சிடலாமா? ம், நம்ம வச்சுட்டு விட்டுட்டோமாக்கா கட்டி உளுந்து போயிடும். அதனால் வந்து நம்ம வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கிளறி விட்டோமாக்க கட்டி இல்லாமல் வந்துடும். அப்படியே பாருங்கள், இந்த டைமில் வந்து வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு இன்னொரு ஸ்பூன் போது கம்மி, இனிப்பு கம்மியாக இருக்கும். 3 ஸ்பூன் போட்டாலே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். ஏன்னா வெள்ளத்தையும் போட்டு ஒரு ட்ரிப் நல்லா கிளறிக்கலாம், அப்போ ஒரு ட்ரிப் பொங்க விட்டுக்கலாம். இப்போ தட்டைப்பய சாதம், கோவக்காய் பொரியல், அப்புறம் சப்போட்டா சிப்ஸு, இது எல்லாமே வந்து விகாஸ்க்கு எப்படி லன்ச் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத செஞ்சு பேக் பண்ணிட்டேன். இது மாதிரி வந்து வருஷம் உனக்கு ஞாபகம் இருக்குது வருஷா? ஆமாம், இதோட எனக்கு வந்து இந்த பெரிய லன்ச் பேக் எடுத்துக்கணும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ட்டு நான் இந்த அளவுக்கு. ஆமாம், இந்த 2 அடுக்கு இருக்கும். அப்புறம் இதே மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்துடும் எனக்கு, ஃப்ரூட்ஸு மோர். மோர் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்தபடி நான் வந்து இந்த சின்ன பாட்டில் கொடுத்துடுவேன். இப்போ வந்து குளிர்காலமாக இருக்கு இல்லைங்க, அதனால் வந்து இப்போ வந்து உளுத்தங்கஞ்சி கொடுத்து விட்றேன். வெயில் காலம் வந்துருச்சுனாக்கா மோர் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் மோர் கொடுத்து விட்டா ஒரு நாள் வந்து ஜூஸ் கொடுத்து விடுவேன், ஒரு நாள் அந்த சங்குப்பூ ஜூஸ் கொடுத்து விடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டமாக பார்த்து கொடுத்து விட்ருவேன். ஆனால் இருக்கிற எங்கள் 3 குழந்தைங்கள்லையே வருஷா தான் அதிகப்படியாக லஞ்சு வந்து திருப்தியாக சாப்பிட்டவேன். அப்படி தானே வருஷா? ஏன்னாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லையே படித்தாளுங்களா, அதனால் வந்து மத்தியானம் சாப்பாடு இங்கேருந்து செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விடுவேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கிளாஸு ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவாள். அந்த ஈவினிங் கிளாஸுக்காக வேண்டி அம்மனி வந்து என்ன பண்ணுவாங்க, போண்டா சுட்டு கொடுத்து விடுவேன். 10-15 போண்டா சுட்டு கொடுத்து விடுவேன். அப்புறமேட்டு பாவ் பாஜி, வாட்ச்மேனே சொல்லுவார் அவரு, என்னமோ உனக்கு மட்டும் 1 வேலைக்கு இல்ல 3 வேலைக்கு சாப்பாடு இருக்கு, காலையில போயிட்டா மதியம் 1 வேளை, சாயங்காலம் 1 வேளை, நைட்டுக்கு 1 வேளை, வந்து 3 வேளைக்கு எனக்கு வந்து சாப்பாடு. ஏன்னா 10:00 வரைக்கும் அங்க ஸ்கூல்ல இருக்கணும், 10 மணி வரைக்கும் செஞ்சு கொடுத்து விட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சாப்பிடுட்டுன்னு சொல்லிட்டு அதில் இன்னொன்று வந்து ஒரு முக்கியமாக ஒன்று ஒன்று செஞ்சு அனுப்பிச்சிடும். அது ரொம்ப வருஷாவுக்கு ரொம்ப அது சர்ப்ரைஸாக இருக்கும். வருஷால விட வருஷாவோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். அவன் பால் குடிக்கிறோமா? அவன் சாப்பிட்டு போகிறான். பாருங்க அவன் பாட்டு நம்ம பாட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அவன் பாட்டு எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டான். அதை
இன்னொன்று வந்து வர்ஷாவோட ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, பேப்பரில் எழுதி அனுப்புவாங்க இதை பார்க்க விக்கி கொடுக்கவும். ஒரு டிஃபன் பாக்ஸ் எனக்கு வர்றது வந்து பார்க்க விக்கும் டிஃபன் பாக்ஸ் வந்துருச்சு, எழுதிடுவாங்க இதே பார்க்க விக்கு கொடுக்கவும், இதில் இருக்கும் அனதர் பாக்ஸ் ஃபார் பார்க்க வி அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்புறம் வர்ஷா வந்து இது சாப்பிடுவோம், அது இது வந்து பார்க்க வி சாப்பிடுவோம் அப்படின்னு பார்க்க விக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அம்மா என் பேரை சொல்லி நீங்கள் எழுதி அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்பா பர்த்டேக்கு போன் பண்ணப்போ கூட அவன் நீங்க எழுதி கொடுத்த லெட்டரை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் அனுப்பும் போது ஏதாவது ஒன்று எழுதி அனுப்புங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி நான் செய்வேன் எப்பவுமே வந்து லஞ்ச் அப்படின்னா வந்து சந்தோஷமா திறந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைங்க. ஐயோ லஞ்சா யாரா சாப்பிட்றது அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி நினைக்கிற அளவுக்கு வைக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேக்கிங் பண்ணிடலாம். பாக்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கூழ் இது, இந்த கூழ் வந்து ஒரு 11:30 இன்டர்வல் விடுவாங்கள்ல அந்த டைமில் வந்து எடுத்து குடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி தான் வைப்பேன் நான். ஏன்னாக்கா அந்த டைமில் குழந்தைங்கள்லாம் பிஸ்கெட் கொண்டு வருவாங்க, பிஸ்கெட்டு கேக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் கொடுத்து விடுவாங்க இன்டர்வல் டைமில் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து கூழ் கொடுத்து விட்டுறது இந்த மாதிரி. ஏன் வருஷம் சிரிக்கிற? இல்லை இப்படி நைட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு அவன் எந்த இன்டர்வல்ல குடிப்போம் உனக்கு? இல்லைடா, நம்மளோட கான்செப்ட் என்னன்னா லஞ்சு எப்படி கொடுக்குறீங்க, நான் லஞ்சு கொடுக்கறத இப்ப எடுத்து காட்டுறாங்களதான் சரியா? அது பகலா இல்லை நைட்டா அப்படிலாம் இல்லை. என்னோட கான்செப்ட் நான் கொடுக்குற லஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இதே இதுதான் வந்து நான் காலையிலயும் கொடுத்து விடுறேன், என் விகாச கொடுத்து விடுறத உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி வச்சுட்டேன். இப்போ விகாஸ் இதுல வந்து ஸ்பூன் ஒன்றும் ஒரு ஃபோக் ஒன்றும் வச்சுருவேன் நான். இது வந்து ஃப்ரூட் வந்து இப்போ குத்தி சாப்பிட்றதுக்கு. நான் மேக்ஸிமம் விகாஸ் என்ன சொல்லுவேன்னா, நீ கையில் அள்ளி சாப்பிட்றா தம்பி அப்படிம்பேன். ஆனால் மிஸ்ஸு வந்து கையில் அள்ளி சாப்பிடவே விட மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வந்து. அது ஒரு ட்ரிப் மீட்டிங் போனால் சொல்லணும் மிஸ்ஸுக்கிட்ட, மிஸ் கையில் அள்ளி சாப்பிட்றதுக்கு கொடுங்க மிஸ் அப்படின்னு. அவன் கை கழுவவே மாட்டான் அந்த நேரம். இல்லைடா கை கழுவுறதுக்குலாம் அமிச்சிடும். இது மாதிரி வந்து இந்த கிளாத்தில் வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு இப்படி சுற்றி இதெல்லாம் நான் என்னோட அருவி கட்டின மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது. நான் இப்படி பண்ணி இந்த ஜிப்பில் வச்சு கொடுத்து விட்ருவேன். ஏன்னாக்கா கையில் சாப்பிட்டாதான் கையில் வந்து நம்ம விரலில் வந்து ஒரு விதமான திரவம் வந்து உற்பத்தி சுரக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த திரவம் சுரக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் வந்து கையில் சாப்பிட சொல்லி சொல்கிறது. அந்த தவளை மறந்துட்டீங்க. ஆமாண்டா, தவளை வந்து டேபிள் மேலே விரிச்சிக்கிறதுக்கு. இப்படி தாங்க நான் வந்து விகாஸ்க்கு லஞ்ச் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். எடுத்துகிட்டு போடா. நீங்கள் வந்து காலையில் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நைட்டே வந்து முடிவு பண்ணி அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து என்னென்ன முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூரில் காட்டுறேன் நான். அது எல்லாமே முன்னாடியே முன்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஒரு வாரத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்குவேன் நான். அப்படி வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒன்றுனா உரிச்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணமாக்கா நம்ம சீக்கிரமாக அனுப்ப முடியாது. அதனால் அது ஒரு ட்ரிப் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, எங்கள் விகாஸோட லஞ்சு இது வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். இதில் என்னென்ன நான் மாற்றணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நான் போடும் போதும் எனக்கு நீங்கள் நிறையா புது புது டிப்ஸ்லாம் கொடுக்குறீங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சேனல் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேனோ இல்லை, நீங்கள் எனக்கு நிறைய புதுசு புதுசாக சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான். அதனால் இப்படி தான் நான் அனுப்பிச்சி விட்டுட்டுருக்கிறேன். இதில் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சதுனாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நடந்து போன வயிற்ற காட்டு வந்தான. இந்த மதியம் வச்சு சோத்த நீ இப்ப நைட் நீ தான் சாப்பிட போற.
அந்த சாப்பாடு எத்தனை டேக் எடுத்தோம் தெரியுமா? அது என்ன குளம் சோறா இருக்கும் நான் தண்ணி ஊத்தி நைட் களியும் கடலக்கொட்டை சட்னியும் அதுக்கு மேல அந்த சோறே சாப்பிட்டுப்போம். ஆமா நடந்து போவோம். எப்படி லஞ்ச் எடுத்துட்டு போவோம் உங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவோம். யூனிஃபார்ம் எப்படிங்க இருக்கு? என்கிட்ட ஷூ கொடுக்கலையாடா? வாங்கணும். நாம தான் வாங்கணுமா? ஆஹா, ஏண்டா ஏ காலையில் பார்த்ததெல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சா? சரி ஓகே விகாஸ், பாய். விகாஸுக்கு ஷூ இதில் யூனிஃபார்மில் எப்படிங்க இருக்கா? சரி 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 கொஞ்சம் கொஞ்சம் பாய் பாய். காக்கை கூட்டத்தோட சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.